அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த விஷயத்தில் ஜெயிக்கணுங்கிறத விட நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லை ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சாலே நமக்கு உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உழைப்பை எப்படி கொடுக்கணும் இல்லை அந்த உழைப்பை எப்படி வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லித்தரணும். அந்த மாதிரி இதில் ஒரு செல்வந்தரும் அவருடைய ஊதாரி மகனும், ஒரு செல்வந்தர் இருக்கார் ஒரு ஊரில், அவர் அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்காரு, அவருக்கு இருக்கிறது ஒரே பையன்தான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், ஊதாரித்தனமாக இருக்கான், எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, பொறுப்பே கிடையாது, எது எடுத்தாலும் அலட்சியம், ஊர் சுற்றுறது, சாப்பிட்றது, தூங்குறது, இது மட்டும்தான் அவனுக்கு வேலை, மற்ற எதையுமே ஒழுங்காகவே அவன் செய்கிறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணார், இவர் எப்படிரா தன்னோட மகனை திருத்துறது, நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுது, நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் யார் பார்த்துக்கிறது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், அவனுக்கு தான் இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கார். அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஊருக்கு ஒரு துறவி வரார். இதை அவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டு உடனே அந்த துறவிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இதை மாதிரி எனக்கு இவ்வளவு இருந்தும் என்ன பலன், இதை மாதிரி ஒரு பையன் இருக்கான், சொன்னால் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் கூட பொறுப்பே வர மாட்டேங்குது, ஊதாரித்தனமாகவே இருக்கான், என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவனை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு நாளைக்கு அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தன் பையன்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு துறவி வந்திருக்காரு, நீ ஒன்றும் பண்ண வேணாம், போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வப்போ, அவரை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இவனும் அப்பா சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லை, சும்மா தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு பார்த்தா அந்த துறவி கேட்குறாரு, இதை மாதிரி சொல்கிறான், இதை மாதிரி நேற்று எங்கள் அப்பா வந்தாங்க, உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க, அதனால் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி வாப்பா, நம்ம கொஞ்சம் மலை மேலே ஏறணும், அதனால் மலை மேலே ஏறிட்டு வருவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இவனும் கூட போகிறான், சரி போவோம் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் தூரம் போனோடனே மலையில் ஏற ஆரம்பித்தோடனே அவர் சொல்கிறார், அந்த தெரியுது பாரு பெரிய பாறாங்கல், அதை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவனும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டான். வா இதை தூக்கிட்டே மேலே ஏறு என்னோட அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கல்லை தூக்கிட்டு ஏறுறதுக்கு, வேறு வழியே தெரியல அவனுக்கு, அவன் வேற ஊதாரியாக இருந்துட்டான் இல்லையா, ஒரு வழியாக கல்லை தூக்கிட்டு தடுமாறி திக்கி திணறி ஏறிட்டான் மேலே. மலை உச்சிக்கு போனோன்னே அந்த துறவி சொன்னார், இந்த கல்லை இங்கேருந்து உருட்டி விடு அப்படின்னு சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, கல்லை உருட்டி விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். இவனும் கோபத்தோடய வேறு வழியே இல்லாமல் உருட்டி விட்டு அவர்கிட்ட கேட்டான் கோபமாகவே, ஏயா இதை உருட்டி விடுறதுக்கு எதுக்கு என் மேலேருந்து இங்கே தூக்கிட்டு வரணும், இப்போ எதுக்கு நீ கோபப்படுற அப்படின்னு கேட்டார் அந்த துறவி. இதை நான் தூக்கிட்டு வர எவ்வளோ சிரமப்பட்டேன்னு தெரியுமா, மேலே நீங்கள் தூக்கிட்டு வந்தோன்னே என்னமோ வேணான்னு இப்போ கீழே தூக்கி போட சொல்கிறீங்க, நான் அதை தூக்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த இளைஞர். உடனே இந்த துறவி சொன்னார், அப்போ உங்கள் அப்பாவுக்கும் அப்படி தானேப்பா இருக்கும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ரொம்ப சம்பாதிச்சு வச்சுருக்காரு, யாருக்காக வச்சுருக்காரு, உனக்காக தான் வச்சுருக்காரு, நீ அதை பார்த்து பத்திரமா பயன்படுத்துவ அப்படிங்கிறதுக்காக உனக்காக தான் அதை சேர்த்து வச்சுருக்காரு, ஆனால் நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் ஊதாரித்தனமாக இப்படி ஊரை சுற்றிட்டுருக்கியே, இது நியாயமா, உனக்கு வந்தால் மட்டும் அது கடின உழைப்பு, உங்கள் அப்பா பட்டால் மட்டும் அது உழைப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவர். அப்போ தான் அவனுக்கு உரைக்குது, என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் இதை மாதிரி யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட, நான் இப்போவே போய் எங்கள் அப்பா கிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு நல்ல வழியில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிட்டேருந்து சொல்லிவிட்டு அவன் வந்துட்டான். இதே மாதிரி தான், எந்த இடத்துல எந்த உழைப்பை எவ்வளோ கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது, தேவையில்லாத இடத்துல ஏதாவது போட்டுட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிவிட்டு அதில் நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணிடுறோம். அதை மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல உழைப்பை எந்த அளவுக்கு கொடுக்கணும், அதை கொடுத்து அதை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும், மற்றவங்களுக்கு அதை பயன்படுற மாதிரி இருக்கணும், அவங்கள புண்படுத்தக்கூடாது, அதை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லணும். நன்றி, வணக்கம்.